भूयो भूयः पुलकनिचितैरङ्गकैरेधमानाः स्थूलस्थूलान्नयनमुकुलैर्बिभ्रतो बाष्पबिन्दून् धन्याः केचिद्वरदभवतः संसदं भूषयन्तः स्वान्तैरन्तर्विनयनिभृतैस्वादयन्ते पदं ते। श्री वरदराज पंचाशत् 45வது பத்தியம் 44வது பத்தியத்தில் உன்னை துவாம் அனுஸ்மரேயம் இடைவிடாது உன்னை தியானம் செய்ய வேண்டும், பக்தி பூர்வமாக உன்னை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் சாதிச்சார். அதுக்கு வரதனுக்கு விசேஷங்கள் போட்டுண்டார். எப்படி அந்த ஹைரண்ய கர்ப்ப அயமேத ஹவிர்புஜம்னு பெருமன் பண்ணின வேள்வியில் எம்பெருமான் தானே தோன்றி அந்த ஹவிச வப்பையை ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட உன்னைன்ற ரீதியில் அக்னிக்கும் எம்பெருமானுக்கும் சிரேஷத்தை உபயோகப்படுத்தி ரெண்டு பக்கமும் அண்மையை மாறா மாதிரி பத்தியம் பண்ணார் 44. இப்போ 45 ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். என்னன்னு கேட்டால், சில பாக்கியசாலிகள் இருக்கா, இன்னமும் இருக்கா, அவளுக்கு அர்ச்சையில் அபரிமிதமான ஈடுபாடு. அடியனுக்கு அந்த மாதிரி இருக்கிற வாழை பார்த்தா அசூயை உண்டு. ஏன்னா அடியனுக்கு இன்னும் அந்த அர்ச்சையில் முழு ஈடுபாடுன்னு வரலை. உடனே ஞாபகத்துக்கு வர்றது அடியனுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் திருவள்ளிக்கணியில். அவர் ஆசிண்டு பாடசாதியை சேவிச்சோம்னா அடியனுக்கு தெரியாது எவ்வளோ விஷயங்கள் அதை சாதிச்சுட்டே இருப்பார். பாடசாதியை சாத்தின்னு இருக்கார், அதை சாத்தின்னு நமக்கு பாதி திருவாபரணம் பேர் கூட தெரியாது. நேத்திக்கு இதை சாத்தியிருந்தார், இன்னைக்கு இதை சாத்தியிருந்தார்னு அவருடைய திருமுக கவனியம் அப்படின்னு எவ்வளவோ ஈடுபாடு. அவளை பார்த்தா நமக்கு வெட்கமாகவும் இருக்குது, நமக்கு இந்த மாதிரிலாம் அனுபவிக்க தெரியலேன்னு. வரதனை பற்றி சொல்லவே வேண்டாம், அங்கேயே இருந்து இன்றைக்கும் எவ்வளவோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்கே வேதாத்தியானம் பண்ணிவிட்டு அவனுக்கு வேத கைங்கரியம் பண்ணிட்டு பாராயண கைங்கரியம் பண்ணிட்டு அங்கே அவளோட பசங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும். இன்றைக்கும் இந்த தலைமுறைக்கும் இப்படி இருக்காளே, லௌகிக்க பக்கமாக நிறைய பேர் ஓடின்ருக்கோம். அவெல்லாம் இன்றைக்கும் அதை விட்டுட்டு அந்த வரதனுக்காக வசந்தோத்சவம் போது பார்க்கணும். அந்த சின்ன பசங்கள்லாம் விலட்சணமாக இருந்துட்டு அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு அது மட்டும் இல்லை, தூப்பல் தேசிகனையும் அவள் அப்படி கவனிச்சுட்டுருக்கா. அங்கே இருக்கக்கூடிய பாதி அலங்காரங்கள் அவள் தான் பண்ணுறான். அவள் பண்ணான்னு சொன்னால் அப்படி அர்ச்சகாலோடையே நின்றுட்டு இதை எடுத்து கொடுத்து அதை எடுத்து கொடுத்து இதை சாத்து அதை சாத்துன்னு அந்த மாலைகள்லாம் பார்க்கணும் அந்த காஞ்சிபுரத்தில். அப்படிப்பட்ட அர்ச்சையில் குறிப்பாக வரதருடைய திருமேனியில் அந்த அர்ச்சா திருமேனியில் ஈடுபாடு அதிகமாக தாம் அடைஞ்சி மற்றவாளுக்கும் அதை பகிர்ந்துக்கிறாளாம், மற்றவாளுக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்துகிறாளாம். அப்படிப்பட்ட மகானுபாவர்களை பற்றி இந்த பத்தியத்தை சுவாமி தேசிகன் அந்த காலத்தில் சாதிச்சிருக்கார். இந்த காலத்துலையும் இந்த மாதிரி பக்தால் இருக்கா, நிச்சயமாக இருக்கா, அது போய் அவளோட இருந்தால் தான் நமக்கு தெரியும். அப்போ சுவாமி சாதிக்கிறார் சுவாதயந்தே பதந்தே, சப்த அலங்காரங்கள்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்கார் இதில். ஸ்வாதயந்தே பதந்தே, பிறர்களையும் அனுபவிக்க செய்கின்றனர்னு இது காசல். எப்படின்னு கேட்டால், அவளுடைய திருமேனி எப்பயும் புலகாங்கிதம் அடைஞ்சு அந்த புலகாங்கிதத்தினாலேயே கொஞ்சம் பருத்த திருமேனியா, அதாவது தாரக போஷக எல்லாமே வரதுன்னு தான் அவளுக்கு. உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொன்னால் கண்ணனே உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெற்றிலை அவளுக்கு. மிச்ச விஷயங்களை பார்த்து கண்ணன் ஸ்மரணம் இல்லை, கண்ணனே மிச்ச விஷயமா இருந்துட்டுருக்கான், அது அவைகளோட இடத்துல கண்ணனே இருந்துட்டுருக்கான்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட அந்த புலகாக்கிந்த அனுபவத்திலேயே அவளோட திருமேனியானது பருத்து இருக்கான். அவளுடைய அந்த ஆனந்த கண்ணீர் பாஷ்ப பிந்து பெறுகிறது தான், அந்த பாஷ்ப பிந்துக்கள் கூட நல்லா ஸ்தூலமாக இருந்துட்டுருக்கான். அவள் என்ன பண்ணுறான்னா, வரதனுடைய அந்த கோஷ்டி இருக்குமோன்னு, பிரபந்த கோஷ்டியோ அல்லது அந்த வேத பாரண கோஷ்டியோ அல்லது பக்த கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு இவள் அலங்காரமாக இருந்துட்டுருக்காளாம். பங்கி பாவனால்னு சில பேர் சொல்லுவாள். எவாளுடைய இருப்புனால அந்த பங்கி அந்த வரிசைக்கே ஒரு சுத்தி ஏற்படுறதான். அப்படிப்பட்ட பாகவத உத்தமர்கள் அவள் என்ன பண்ணுறாளாம், அவளுடைய ஒரு ஒருமைப்பட்ட மனசு இருக்கணும், அந்த மனசினால் உன்னுடைய திருவடியை அடுத்தவாளும் அனுபவிக்கும்படி செய்கின்றனர்னு சாதிக்கிறார். வரத சம்போதன பதம் வரத ஸ்வாதயந்தே. ஸ்வது தாத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அனுபவித்தல்னு, கஸ்மை ஸ்வதேயத்தன்னு இங்கேயே வரதராஜ பஞ்சாசத்துலேயே பார்த்தோம். அஸ்வதந்த நிறைய இடத்துல அந்த பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். ஸ்வதந்தே
அஸ்வதந்த ஸ்வதேத அப்படின்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கார். இங்கே ஸ்வாதயந்தேன்னு சொன்னால் அது காசல், அனுபவிக்க செய்கின்றனர். ஸ்வதத்தேன்னு சொன்னால் தான் ருசிக்கிறான், ஸ்வாதயத்தேன்னு சொன்னால் ருசிக்க வைக்கிறான். ஸ்வாதயந்தேன்றது பண்மையில் இருக்குது. ஸ்வாதயத்தே ஸ்வாதயத்தே ஸ்வாதயந்தே, இது ஆத்மரிய பத பிரயோகம். எதைன்னு கேட்டால் தே பதம், தே பதம் தவதே, உன்னுடைய பதன திருவடியை பிறரும் அனுபவிக்குமாறு செய்கின்றனர். யார்? தன்யாக கேச்சித்து, தன்யாகன்னு சொன்னால் பாக்கியசாலிகள். தன்யக தன்யோ தன்யாக பகுவச்சனம், தன்யாக ஸ்வாதயந்தே. கேச்சித்துன்னு சொன்னார் சில மகான்கள், சில தன்யர்கள், சில பாக்கியசாலிகள் உன்னுடைய திருவடியை ஸ்வாதயந்தே, பிறரும் அனுபவிக்கலாம்படி செய்கின்றனர். இப்போ அவ எப்படி இருக்கான்னு கேட்டா, பூயோ பூயா புலக நிச்சிதைஹி அங்ககைஹி ஏதமானாக. பூயா பூயான்னு சொன்னால் அடிக்கடி, பூயானாலே மறுபடியும், பூயா பூயான்னா அடிக்கடி, மறுபடியும் மறுபடியும் தினம் நித்தியம். ஏதோ பிரம்மோத்சவத்துக்கு போனோம், சேவிச்சோம், வந்தோம்னு இல்லை, அங்கேயே இருந்துட்டு வேதனுடைய திருவடி வாரத்திலே இருந்துட்டு நித்தியம் அவனை சேவிச்சுட்டு இருக்கிறது. புலக்க நிச்சிதைஹி, புலக்க நிச்சிதைஹின்னு சொன்னால் அந்த மயிர் கூச்சரிதல், அதனால் நிச்சிதைகின்னு சொன்னால் அதனால் நிறைந்த. அங்க கைஹி ஏதமானாக, அங்க அங்கக அவயவங்கள், அங்க கைஹின்னு சொல்லிச்சு திருத்தியா பகுவச்சனம். இதற்கு விசேஷனம் புலக்க நிச்சிதைஹி, மயிர் கூச்சி நிறைந்த அந்த அங்கங்களால் அவயவங்களால் ஏதமானாக. ஏத விருத்தம்னு தாத்து, இன்னும் மேன்மேலும் ஒரு செழுமை இருக்கு அவள் திருமேனியில், அந்த திருமேனிக்கு காரணமே வரதனுடைய அனுபவம் தான். அப்படி சிறப்புற்று விளங்குறாளாவா. ஏதமானாகன்றது இப்போது தன்யாகாக்கு விசேஷனம். ஏதமானக ஏதமானோ ஏதமானாக, ஷானச்சி பிரத்தியம் அது, ஏதத்தேன்னு ஆத்மபத தாத்து. அப்படி இருப்பவர்கள் மேலும் ஸ்தூல ஸ்தூலான் பாஷ்பபிந்தூன் நயன முகுலைஹி பிப்ரதகான்னு போட்டுட்டு, ஸ்தூல ஸ்தூலான்னா ஸ்தூலம்னாலே பெருசு, ஸ்தூல ஸ்தூலானா இன்னும் பெருசு, நன்ன பருத்து இருக்கக்கூடிய எனது பாஷ்ப பிந்தூன், பாஷ்பம்னா கண்ணீர், பிந்துகுன்னா துளி, பிந்தூன்னா பிந்துக்களை, கண்ணீர் துணிகளை, துளிகளை, ஆனந்த கண்ணீர் துளிகளை, நயன முகுலைஹி பிப்ரதக, அவளுடைய மொட்டு போல தாமரை மாதிரி கண்கள், அவள் அழகிய கண்கள், அந்த கண்களால் பிப்ரதக தாங்கியவர்கள். உத்தம புருஷா உத்தம ஸ்திரீகளுக்கெல்லாமே எப்பயும் அந்த ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் இருக்குமா, உத்தம ஸ்திரீகளுக்கு முக்கியமாக. அதே மாதிரி இவாளுக்கு இருக்கும் வச்சுக்கலாம், பக்தாளுக்கு எப்பயும் அவளோட கண்கள் கண்களில் ஒரு சொட்டு நீர் ரெடியாக இருந்துருக்கும். ஏன்னா எப்போ வேணால் அவளுக்கு அந்த பக்தி பரவசம் ஏற்படும், அப்போ அவள் ஆனந்த கண்ணீர் சிந்துவா. அப்போ நயன முக்குலகின்னு சொல்லிச்சு தாமரை முட்டு மாதிரி அல்லது இருக்கக்கூடிய அந்த கண்களால். திருத்தியா பகுவச்சனம் பிப்ரதா, பிப்ரதகான்றது இது சத்ரந்தம், தாங்கிக் கொண்டு இருப்பவர்களாய் அப்படின்னு அர்த்தம் பார்த்து, ஆனந்த கண்ணீர் துளிகளை தாங்கிக் கொண்டிருப்பவர்களாய். பவதஹ சம்சதம் பூஷயந்தா, பவதஹன்னு சொன்னால் உனது, சம்சதுனா கோஷ்டி, சம்சதம்னா கோஷ்டியை, பவதஹன்றது ஷஷ்டி ஏகவச்சனம், உனது கோஷ்டியை பூஷயந்தா, இது சத்ரந்தம், பூஷயன் பூஷயந்தோ பூஷயந்தா, அலங்கரிக்கிறாள் இவா வந்தான, இவா வந்தானா கோஷ்டி விலட்சணமாக இருக்குது. சில சமயம் நம்ம சொல்கிறது உண்டு, சில பேர் வந்தால் கோஷ்டி விலட்சணமாக இருக்குன்னு. அப்படி அந்த கோஷ்டியை பூஷயந்தா. அந்த வினய நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி தேபதம், அந்த சொன்னால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிருக்கா, வினய நிபிருத்தைஹி, நயம்னா கொண்டு செல்லுதல், வினயம்னா அந்த இடத்துல விசேஷன நயம், அதாவது பழக்கப்பட்டு நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி. நிபிருதகன்னு சொன்னால் அந்த இடத்துல அசங்காத நிபிருதான்னே பாதம் பார்த்தோம் இல்லையா, கோபால விஷயத்தில் பார்த்தோம் நிபிருத. அப்போ உருளை உருளைப்படுத்தப்பட்ட ஸ்வாந்தைஹின்னா அவளுடைய உள்ளங்களால் தேபதம் உன் திருவடியை நிபிருத்தைஹி அப்படின்றது. இப்போ ஸ்வாந்தைகின்றது திருத்தியா பகுவச்சனம் 3-3. ஸ்வாதயந்தேன்னா மகிழ்ச்சி அடைய செய்கின்றன்னு தாத்பரியமாறுது. ஒரு அன்பயத்தை பார்த்தோம்னா வரத தன்யாக கேச்சித்து பூயோ பூயா புலக நிச்சிதைஹி அங்ககைஹி ஏதமானாக ஸ்தூல ஸ்தூலான் பாஷ்ப பிந்தூன் நயன முகுலைஹி பிப்ரதஹ பவதஹ சம்சதம் பூஷயந்தஹ அந்தஹ வினய நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி தே பதம் ஸ்வாதயந்தே. வரத அரந்தரம் எம்பெருமானே தன்யாக கேச்சித்து, கேச்சித்து தன்யாக, சில பாக்கியசாலிகள் புண்ணியசாலிகள் பூயோ பூயா புலக்க நிச்சிதைஹி அங்ககைஹி ஏதமானாக, இது ஒரு ஃப்ரேஸ். மறுபடியும் மறுபடியும் புலக்க நிச்சிதைஹின்னா அந்த புலகாங்கிதம் அடைஞ்சு அதனால் நிறைந்த அங்கங்களால் ஒரு புஷ்டி, ஒரு போஷாக்கு அல்லது சிறப்புற்று விளங்கக்கூடிய திருமேனியை உடையவர்கள். ஸ்தூல ஸ்தூலான் பாஷ்பபிந்தூன் நயன முகுலைஹி பிப்ரதா, இது ஒரு ஃப்ரேஸ். மிக பருத்துள்ள கண்ணீர் துளி, ஆனந்த கண்ணீர் துளிகளை நயன முக்குலைகி அவளுடைய அந்த அழகாக இருக்கக்கூடிய கண்களால் கண்களால் கடைக்கண் கண்களால் தாங்கின்றிருக்கிறவா.
பவதஹ சம்சதம் பூஷயந்தஹ. இது ஒரு ஃப்ரேஸ். உனது கோஷ்டியை அலங்காரம் செய்பவர்களாய் அந்தஹ வினய நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி. இது ஒரு ஃப்ரேஸ். அந்தஹனா உள்ளுக்குள்ளே விட்டுருக்கான்னு கேட்டா, வினய நிபிருத்தைஹி பழக்கப்படுத்தி அவளுடைய ஒருமைப்பட்ட மனசுனால வரதான் அங்கே ஃபோக்கஸ் அவளுக்கு, வேற எதுவும் கோஷ்டியில் இத்தர ஃபோக்கஸ் இல்லை அவளுக்கு. அப்படிப்பட்டவா ஸ்வாந்தைஹி அவளுடைய உள்ளங்களால் அவளுடைய மனசுகளால் தே பதம் உன் திருவடியை சுவாதயந்தே, பிறருக்கும் அதை அந்த மகிழ்ச்சியை அவ ஏற்படுத்துகிற இனிக்க செய்கின்றனர்னு தாத்பரியமாருது. இது முக்கியமாக இந்த 45வது பத்தியத்தில் சுவாமி அந்த பாகவதோத்தமர்கள் அந்த அர்ச்சையில் ஈடுபாடு அதிகமாக இருந்து தாமும் அனுபவித்து பிறருக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை உடைய அந்த பாகவதோத்தமர்கள் பற்றி சாதிச்சிருக்கார். 45வது பத்தியம்.